ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலிலும் ஆண்டவரோடு கூட பேசுவாராக. நம்ம எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றுகிறார். ஆண்டவர் இந்த 10 வாரத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவர் இந்த 10வது மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலைகளை வாழ்க்கை செய்வார். கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வியாதியோடு கூட யாராவது இருப்பார் என்று சொன்னால் அந்த வியாதி நீங்கி அவர்களை சுத்திகரிக்க அவர்களை பலப்படுத்த என்னுடைய ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை யோபுவின் புஸ்தகம் 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். முதலாவதாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார்? அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நமக்கு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு அவர் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதிகாலத்தின் புஸ்தகம் 26:13-14. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆண்டவர் அவனை உயர்த்தின போது ஆசீர்வதித்த போது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். அவனுக்கு திரளான ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் மிருக ஜீவன்களும் அநேக வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் அவனுக்கு இருந்தபடியினாலே பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை ஒரு செல்வ சீமானாய் மாற்றினார். இதனால் அநேகர் பொறாமைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை மகா பெரியவனாக மாற்றினார். வர வர அவன் விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவன் ஆனான். ஏன் அவன் பெரியவனாக ஆனான்? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் அவனை பெரியவனாக மாற்றினார். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்குடைய நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டானது. அப்படி பஞ்சம் உண்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் ஈசாக்கோட இடைப்பட்டு ஈசாக்கோட ஆண்டவர் பேசினார். நீ எகிப்துக்கு போகாமல் கேராரிலே நீ குடியிரு, இங்கிருந்து உன்னுடைய விதையை விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கிற்கு வாக்கு கொடுத்தார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் எகிப்து தேசத்துக்கு அவன் போகாமல், பாவம் நிறைந்த தேசத்துக்கு அவன் போகாமல் ஆண்டவர் சொன்ன அந்த கேராரிலே இருந்து தம்முடைய விதையை அவன் விதைத்தான். விதைத்த போது ஆண்டவர் அவன் ஒரு மடங்கு அவன் விதைத்தான், ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை பழுகவும் அவனை பெருகவும் பண்ணினார். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். மகா பெரிய ஐஸ்வர்யவானாக ஈசாக்கு மாறினான். திரளான ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் மிருக ஜீவன்களும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் அவனுக்கு இருந்தபடியினாலே மற்றவர்கள் இவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை பெரியவனாக மாற்றினார். ஏன் மாற்றினார் என்று சொன்னால் அவன் அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு வேதாகமும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்து நம்மை பெரியவனாக உயர்த்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நாம் வேத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பரிசுத்த மனுஷர்கள் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து தியானித்து இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து இவைகளின்படி நாம் வாழும் போது ஆண்டவர் நம்மை மகா பெரியவனாக உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர்களை உயர்த்தி உங்களை மகா
பெரியவனாக மாற்ற என் ஆண்டவர் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:21-22 வசனங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியில் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை கொடுக்கும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரை ஆராதித்து துதிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறும் போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, தேசமே நீ பயப்படாத என்று சொல்லி தேசத்துக்கு ஆண்டவர் வாசிக்கிற வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்தில் எப்படி மேய்ச்சல் உண்டாகும்? வனாந்தரமே பாலைவனத்தை போல இருக்கும் வனாந்தரம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளே அவர் நீரூற்றுகளையும் உண்டாக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே அவர் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், வனாந்தரத்திலே அவர் மேய்ச்சலை கொடுக்கிற தெய்வம், மிருகங்களுக்கு வேண்டிய மேய்ச்சலை ஆண்டவர் வனாந்தரத்திலே கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு பாலைவனத்தை போல காணப்படலாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் வனாந்தரத்தில் உங்களுக்கு மேய்ச்சலை உண்டாக்குவேன், நான் உங்களுக்கு வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழியிலே நான் உங்களுக்கு நீரூற்றுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், மரங்கள் கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் கனி கொடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மரங்கள் கனியை காய்க்கும். ஜப வாழ்க்கையில் ஒரு கனி உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கனி உண்டாகும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க, வேதாகமத்தை வாசிக்க, உபாசம் இருக்க, ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து கனி கொடுக்கிற நல்ல விருட்சமாக ஆண்டவர்களை மாற்ற என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், திராட்சை செடி பலன் கொடுக்கும், அத்தி மரம் பலன் கொடுக்கும். திராட்சை செடி என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று சொல்லி அர்த்தம். குடும்பத்திலே ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அப்படிப்பட்ட விசேஷித்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். அத்தி மரம் பலனை கொடுக்கும். அத்தி மரம் என்று சொன்னால் எதிர்காலம் என்று சொல்லி அர்த்தம். எதிர்கால வாழ்க்கை ஒருவேளை உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை காரியங்கள்ல பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொடுப்பாராக. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வேண்டுமோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி அநேகருக்கு உங்களுடைய ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அத்தி மரம் என்று சொன்னாலே அது எதிர்காலத்தை குறிக்கிறது, வசந்த காலத்தை குறிக்கிறது. உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. நீண்ட நாள் காத்திருப்பது இதயத்தை இலக்கியப்பண்ண விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சமோடு இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுத்து உங்களுடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்துவாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அது மாத்திரமல்ல எதிர்காலத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வனாந்தரத்திலும் மேய்ச்சல் உண்டாவதற்கு ஏதுவான கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களையும் மகா பெரிய அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார். மழை பொழியும், ஆசீர்வாதமான மழை பொழிவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எலியா ஜெபித்த போது ஆசீர்வாதமான மழை பொய்தது. அதுபோல் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் துளிர்விடும். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தம்முடைய உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் காட், அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய
ஆண்டர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆண்டர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த ஆபிரகாம் பயந்தவனாய் காணப்பட்டான், இடாய்த்து போனவனாய் காணப்பட்டான். பயப்படாதே என்று சொல்லி வேதத்திலே கூறப்படுகிற முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். பயப்படாதே என்று சொல்லி ஆண்டர் வேதாந்தத்திலே சொல்கிற முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். ஆண்டர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் பயந்தவனாய் காணப்பட்டான், உடைத்தவனாய் காணப்பட்டான். 4 ராஜாக்களை அவன் யுத்தத்திலே முறியடித்து அவன் ஜெயம் எடுத்தான். குறிப்பாடு அவனுக்குள் ஒரு பயம் வந்தது, அவனுக்குள் ஒரு தயக்கம் வந்தது. அநேக ராஜாக்களை நாம் முறியடித்து விட்டோமே, இதற்கு பிற்பாடு அநேக ராஜாக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்து விடுவார்களோ? நம்மிடத்திலே 318 கையாட்கள் மாத்திரமே உள்ளார்களே, நமக்கு விரோதமாக யாராவது வந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாம் தயங்கி நிற்கும் போது ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக மகா பெரிய பலனுமாக ஆண்டவர் உங்களுக்கு இருந்து உங்களுடைய பலவீனமான பகுதிகளில் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாத இடங்களில் ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, முன்னேற்றத்தை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பயத்தை மாற்றி உங்களை ஜாதிகளுக்கு தகப்பனாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி மாற்றினாரோ அது போலவே ஆண்டவர் உங்களையும் மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 புஸ்தகம் 1:1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக மாற்றினார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவன் தேவனாய கர்த்தர் அவனுடனே கூட இருந்தபடியினாலே ஆண்டவனை மிகவும் பெரியவனாக மாற்றினார், மிகவும் பெரியவனாக மாற்றினார். தாவீதை பார்க்கலும் சாலமோனை ஆண்டவர் மிகவும் பெரியவனாக மாற்றினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பழுகவும் பெருகவும் பண்ணார். அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவனை மகா பெரியவனாய் மாற்றினார், மிகவும் பெரியவனாக ஆண்டவனை மாற்றினார். அவனைப் போல ஒரு ஞானி இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை கொடுத்து சாலமோனை உயர்த்தினார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வாராக, மகா பெரிய ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாசத்துல ஆண்டவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்வாராக. முதல் குறிப்பு, ஆண்டவர் உங்களுக்கு ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்வார். 2 குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 2 குறிப்பு, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். அவர் நமக்கு அதிசயமான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அதிசயமான காரியங்களை அவர் நமக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம் அதிசயமானவரை நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நமக்கு செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தான் கோத்திரத்திலே மனோவா என்று சொல்லி பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மனைவி மலடியா இருந்தால் அவளுக்கு பிள்ளை பிறக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, நீ உனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அவர் தம்முடைய வாக்கை அவளுக்கு அருளினார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் நஸ்ரேயனாக இருப்பான், அவன் திராட்சை ரசமும் மதுவும் அவன் குடியான், கர்த்தருக்காக அவன் நஸ்ரேயனாக இருப்பான், பெலிஸ்தருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகி அவனுடைய பிறப்பின் திட்டத்தை குறித்து தெளிவாக உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தி கர்த்தருடைய தூதனானவர் மறைந்து போனார். பிற்பாடு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய மனைவி மனோவாவுக்கு அறிவித்தார். அப்படி மனோவாவுக்கு அறிவித்த போது மனோவா கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை அது தூதரானவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான். அதிசயமானவரை நாங்கள் பார்க்க வேண்டும், அதிசயமானவர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும், அதிசயமான தெய்வம் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு விஷயமாக இந்த மனோவா கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டான். அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு மீண்டுமாக கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார்.
இறங்கி வந்து அவர்களோடு கூட மீண்டும் பேசினார். பேசினார் சிம்சோனுடைய பிறப்பை குறித்து, அவனுடைய வளர்ப்பை குறித்து, அவன் பிறப்பின் திட்டத்தை குறித்து, அவனை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் தெளிவுபட எல்லாவற்றையும் மனோவாவுக்கு வெளிப்படுத்தினார். அதிசயமானவரை அவன் பார்த்தான். அதிசயமானவரை அவன் பார்க்கும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 18-20 வசனங்கள். அதற்கு கர்த்தருடைய தூதரானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியும் போஜன மொழியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜோலை வழிபடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதரானவர் வழிபடத்தின் ஜோலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். இப்பொழுது மனோவா செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்காக வெள்ளாட்டு குட்டியை அவன் வழியிட்டு அதை கண்மலையின் மேல் வைத்து போஜன வழியும் அவன் வைத்தனை வைக்கும் போது வழிபடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. அந்த அக்கினி புறப்பட்ட போது அந்த அக்கினி ஜோலையின் வழியாக கர்த்தருடைய தூதனானவர் அவர் ஏறி வானத்துக்கு கடந்து போனார். அக்கினி ஜோலை வழியாக அவர் ஏறி வானத்துக்கு கடந்து போனார். இப்படிப்பட்ட அதிசயத்தை அவர்கள் பார்த்தார்கள். மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் இந்த அதிசயத்தை பார்த்து அவர்கள் முகம் குப்புற உழுந்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதிசயமானவரை நீங்கள் பார்க்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அதிசயமான காரியங்களை அவருடைய கண்கள் கண்டது. கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜோலையிலிருந்து அவர் பரலோகத்துக்கு புறப்பட்டு கடந்து போனதை அவர்கள் இருவரும் கண்ணாரை கண்டு அவர்கள் பயந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிசயமானவரை நாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்ய அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு அவர் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரஸ்கார் லூக்கா எழுதின நற்செய்தியில் உள்ள 5:26 வசனம் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு படுக்கையில் கடந்து திமிர்வாத காரணம் இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். பக்கவாத வியாதினாலே அவன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். இப்படி பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே மேற்கூரையை உடைத்து அவனை இயேசு இருந்த வீட்டுக்குள் அவனை இறக்கினார்கள். அப்படி இயேசு சொன்ன வார்த்தை, என் மகனே திடன்கோள், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போது அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். எல்லா ஜனங்களும் பார்த்து அதிசயப்பட்டு பிரமிப்படைந்து இன்றைக்கு மகா பெரிய அதிசயமான காரியத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதிசயமானவரை நாம் தேடி போகும்போது, அதிசயமான தேவனிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு அதிசயமான காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதிசயமானவரை தேடி போனார்கள். அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. இன்றைக்கு அதிசயமான தேவனை நோக்கி அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து போய் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய அங்காய்ப்புகளை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு மெய்யாக ஒரு அதிசயத்தை செய்ய என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நான் உங்களுக்கு செய்தது போலவே நான் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவார். அதிசயமான காரியங்களை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் கவிழ்த்தி போட்டார். வனந்தரமான பாதைகளிலும் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். கண்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார், காடையை கொடுத்தார். 40 அந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தின ஆண்டவர் உங்களையும் அப்படியே வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். அதிசயமான தேவன் உங்களை வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான பாதையிலே ஆண்டவருடைய நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். அதிசயமான பாதையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்தார். அதே ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட நாளில் அவர் உங்களுக்கு செய்தது போலவே உங்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயமான காரியங்களை ஆண்டவர்களுக்கு செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர்களுக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார்.
பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து பிள்ளை செல்வத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அற்பமான மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எலிசா மூலம் சுனமியாளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த எலிசா சுனேமுக்கு கடந்து போவான். அவன் எப்பொழுதெல்லாம் அங்கு பிரயாணப்பட்டு கடந்து போகிறானோ அப்போதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய கணம் புரிந்த ஸ்திரீயுடைய வீட்டிலே அவன் தங்குவான். அந்த ஸ்திரீ அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாள், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற அந்த மனிதனை நான் பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறேன். இவனுக்கு மேலே ஒரு அரைவீட்டை கட்டுவோம், குத்துவிளக்கையும் மேசையும் நாற்காலியும் போடுவோம். அவன் நம்மிடத்திலே பிரயாணப்பட்டு வரும்போதெல்லாம் அவன் இங்கு தங்கியிருந்து போஜனம் பண்ணட்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மேலறையை கட்டி அங்கு எலிசாவை வாசம் பண்ணும்படிக்கு தன்னுடைய வீட்டை அவனுக்கு திறந்து கொடுத்தான். இந்த தேவ மனுஷன் நினைக்கிறான், இவ்வளவு சகல சல கரிசனையோடும் கூட இவள் நம்மை விசாரிக்கிறாளே, இவளுக்காக ராஜாக்களிடத்திலாவது சேனாதிபதிகள் இடத்திலாவது பேச வேண்டுமா என்று சொல்லி கேஆசின் இடத்திலே வினாவினான். அப்பொழுது கேஆசி சொன்ன வார்த்தை, இவளுக்கோ குழந்தை இல்லை, இவளுடைய கணவரோ வயது சென்ற பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறான். இப்படி சொன்ன போது எலிசா சொன்ன வார்த்தை, ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே கர்த்தர் இவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறார். சுனமியால் சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷனே நீர் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறாள். ஆனாலும் கூட எலிசா சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். எலிசாவின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் தேவனுடைய ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது போலவே அடுத்த வருஷத்தில் அதே நேரத்தில் அதே சமயத்தில் ஒரு உற்பவ காலகட்டத்திலே கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவளுடைய தலையை உயர்த்தி அவளுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார். முதிர் வயதில் அவர் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:16-17 வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாய என் ஆண்டவனை உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அவள் பெற்றாள். அல்லேலூயா! ஒரு குமாரனை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு அற்புதங்களை செய்தார். தெய்வ மனுஷர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நல்ல நாளில் கூட ரெண்டு காரியங்களை நாம் தியானித்தோம். ஆராய முடியாத பெரிய காரியங்களை முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இரண்டாவது, எண்ணிலடங்காத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆராய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எண்ணிலடங்காத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிசயமானவரை நீங்கள் பார்க்க வேண்டும். அதிசயமானவரை நீங்கள் பார்க்கும் போது அதிசயம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். கேட்ட வார்த்தைக்கு ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையானது ஞாயிற்றுக்கிழமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறுதையை நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். கேட்ட வேத வசனத்தின் பிரகாரம், வேத வார்த்தையின் பிரகாரம் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டு செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அற்புதங்களையும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினாரா.
தாடி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் தாடி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவனம் நடுவில் வசிக்கிறார் செய்கிறவனம் நடுவில் இருக்கிறார்